எங்கே சிக்கி கிளம்பிட்டீங்க? வெக்கம் வேற, பூவெல்லாம் வச்சு கிளம்பிட்டாங்க படத்துக்கு. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதா பூ. என்ன படம்? பத்து தலை. இனிமேல்தான் படமே இருக்குங்கிறாங்க. முன்னாடி உனக்கு ட்ரெய்லர் இருக்கு. ட்ரெய்லர் என்ன, ஒரு மணி நேரமா? இப்ப தாடியோட ஒருத்த கேவலம் காமிச்சாங்க. செலவு பண்ணி மூணு மணி நேரம் மண்டலாய் என்னடா சொல்லுமா? தனியா சொல்றேன் பை. ஸ்லோவாக ஒரு மாதிரி போராக தான் போச்சு. லைக் கசமச கசமச கசமசன்னு என்னடா அதுங்கிற மாதிரியே தான் இருந்துக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு ஸ்டோரியே வந்து ஓகே ஸ்டார்ட் ஆகுது, சம்திங் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, சுமாராக இருந்துச்சு. லைக் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிகிட்டே இருந்துச்சு படம் பார்க்குறப்ப, என்னென்னா மியூசிக் ஐஏஆர் ரஹ்மான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீனுக்குமே வந்து இந்த ஒரு பிஜிஎம் வரும்போதுலாம் அப்படி ஒரு மாதிரி ஒன்று பண்ணுவோம், ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவோம்ல. இந்த படத்தில் ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. என்னடா இது ஏஆர் ரஹ்மான் சொன்னால் நம்ப மாட்டாங்கடா. நல்லா ஓகே எப்படின்னா அவர் ஸ்டாண்டர்டுக்கு இல்லை, அவரோட பிஜிஎம்ஸ் எப்படி இருக்கும் ஒவ்வொரு படத்துலையுமே. இதில் வந்து அந்தளவு சுத்தமாகவே இல்லை. லைக் கடைசி எண்டிங் போக போக அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு பிஜிஎம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. தீம் மாதிரி அதில் சம்திங் பார்த்தீங்கன்னா அந்த பத்து தலை பத்து தலை பத்து தலைங்கிற வார்த்தையை வந்து ஒரு பத்து தலை வருது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்குன்னா, ஏஆர் வந்து ஸ்டோரிக்கு இருக்கு அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுற ஸ்டோரியை இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி பண்ணால் அவர் எப்படி பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு எனக்கு. ஸோ நீங்களே கூட சாங்ஸ்லாம் கூட பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரே ஒரு பாட்டு தான் வெளியே தெரிஞ்சு. மற்ற சாங்ஸ் எதுவுமே வந்துச்சா இல்லையான்னு கூட வெளியே தெரியவே இல்லை. ஒரு சாங் வெளியே தெரிஞ்சு இந்த படத்தில் சலுப்புக்கு அப்படி சாங்ஸ்லாம். படம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. அந்த ஓவராலாக பார்த்தீங்கன்னா சுமாரான படம் தான். பெருசாக எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் போய் பார்க்க முடியாது. ஓகே பார்க்கலாம். ஓகே அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிப்பேன் விரும்பல உன் தங்கச்சி வந்தாலும் பரவாயில்ல ஐயம் அம்மா துப்புற அறுவலை.